வரப்போகிற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் இணைந்து நடத்தினா இந்த கட்சிகளுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்தியா கூட்டணியா என்டிஏ கூட்டணியா? அவர் நரேந்திர மோடி ஐயா வந்து 400 சீட்டு அவங்க எய்ம் பண்ணலாம், ஆனால் அவருக்கு வந்து முன்னாடி தூக்கி கொடுத்த சூரியனும் சந்திரனும் இப்போ திசை நடத்த போகிறது இல்லை, இப்போ திசை நடத்த போகிறது செவ்வாய் நடத்த போகிறார். மோடி ஐயா அவர்களுக்கு பார்க்கும் பொழுது அவரே வந்து தன்னுடைய பேச்சு வல்லமையினால் சீட்டை குறைச்சிடுவார். அதனால இவர் என்ன வாயை கொடுத்து மாட்டிப்பாருன்னு சொல்றீங்க. ராகுல் பிரதமராக வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோஷம் இருக்கு காங்கிரஸ்குள்ளே, அது முன்னெடுத்து தான் அந்த பாரத் ஜோடோ யாத்திரையிலேருந்து எல்லாமே போயிட்டு இருக்கு. ராகுலோட தசை எப்படி இருக்கு? ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சர்வதோஷம்னு ஒன்று இருக்கு. கொஞ்சம் அரசியலில் பிரவேசமாக இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசியலில் ஜொலிச்சு வருவார். பிரதமர் ஆவாரா அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நாதஸ் மீனியர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் முக்கியமான தலைவரோட ஜாதகம் எப்படி இருக்கு, அந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி மக்களவைத் தேர்தலில் அவங்க எப்படி வெற்றி பெற போறாங்கன்னு சொல்லிட்டு ஐயா ஜோதிர் திலகம் அவர்கள் கே வி பாலச்சந்தர் சார்கிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கலைஞராகட்டும் சரி கண்ணதாசன் சாராகட்டும் சரி எல்லாருக்குமே ஜோசியம் பார்த்துருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சக்ஸஸ் ரேட் வச்சுருக்கீங்க. வரப்போகிற தேர்தல் யாருக்கு பக்கபலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வரப்போகிற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் இணைந்து நடத்தினா இந்த கட்சிகளுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்தியா கூட்டணியா என்டிஏ கூட்டணியா? இந்தியா கூட்டணி. என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத விட பிஜேபியை தனித்து 250-260 சீட்டு பெறக்கூடிய வாய்மை நம்ம மோடியினுடைய ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் 400 சீட் எய்ம் பண்ணுறாங்களே? இல்லை, அவர் நரேந்திர மோடி ஐயா வந்து 400 சீட்டு அவங்க எய்ம் பண்ணலாம், ஆனால் அவருக்கு வந்து முன்னாடி தூக்கி கொடுத்த சூரியனும் சந்திரனும் இப்போ திசை நடத்த போகிறது இல்லை, இப்போ திசை நடத்த போகிறது செவ்வாய் நடத்த போகிறார். நமது ஜோதிட நண்பர்கள் என்ன கூறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆருக்குடைய திசை, அது செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறாரு, ராசியிலேயே இருக்கிறாரு, இது பலமாக வாய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அபிப்பிராயம். இப்போ ஒரு ராசி கட்டத்தை ரெண்டாக நம்ம பிரிக்கும் பொழுது சந்திரனுடைய பாகம் சூரியனுடைய பாகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சூரியனுடைய பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பாவத்தில் இருக்கக்கூடியவர் 6 அதிபதியாக. அவர் சூரியனுடைய பாவத்துக்கு வர்றதுனால இந்த பாகத்துக்கு வரும்பொழுது சந்திர பாவம் வந்து பேசாது. அவருக்கு சந்திரன் வந்து ஆட்சி அமைச்சு கொடுத்தது, சூரியன் ஆட்சி அமைச்சு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் சூரிய பகவான் அவருக்கு ரொம்ப வலுவாக 11 வீட்டில் இருக்கிறார். பொதுவாக வந்து ஒரு அரசாளனும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சூரிய பகவான் 5, 6, 9, 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சூரிய பகவான் இருந்தால் ஒரு கட்சியோ அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய அமைப்போ அல்லது வந்து ஒரு கட்சியை நடத்தக்கூடிய வாய்மையோ ஒருத்தருக்கு ஏற்படும். அப்படி பார்க்கும்போது மோடி ஐயா அவர்களுக்கு பார்க்கும் பொழுது அவருக்கு பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் அவருக்கு சூரிய பகவான் கை கொடுத்தார். ஓகே, அதுக்கடுத்து வந்து சந்திர பகவான் கை கொடுத்தார். இந்த சந்திர பகவானுடைய கை இதில் தான் வந்து அவர் வந்து இரு முறையும் ஆட்சி அமைச்சார். இப்போ அவருக்கு நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை நடக்குது. செவ்வாய் ஏன் வந்து கொடுக்க மாட்டார்னா சந்திரனுடைய பாவத்திற்கும் சூரியனுடைய பாகத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல உட்காந்துருக்கிறார். அதனால் இந்த வாட்டி வந்து அவரே வந்து தன்னுடைய பேச்சு வல்லமையினால் சீட்டை குறைச்சிடுவார். அதனால் இவர் என்ன வாயை கொடுத்து மாட்டிப்பாருன்னு சொல்கிறீங்க? இல்லை, பேசக்கூடாது. அதாவது என்னங்க தேவை என்ன, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பேசினார்னா 270 சீட்டு வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மெஜாரிட்டியாக வந்துடுவார். 270 சீட்டு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து தேவையில்லாமல் வந்து இவர் ஏதாவது பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னால் செவ்வாய் வந்து ராசியில் இருக்கிறதுனால இந்த வாட்டி சந்திரன் உதவி செய்ய மாட்டார். இவர் சுறுசுறுப்பாக எப்பவும் இயங்கக்கூடிய மனிதன், எதையும் தீர்மானமாக உன்னிப்பாக கவனித்து பேசக்கூடிய மனிதன், தனக்கு என்ன தோணுதோ அதை வந்து தெளிவாக தைரியமாக பேசக்கூடிய மனிதன். ஆனால் இருந்தாலுமே கூட அதை வந்து எலெக்ஷன் டைமில் இவர் பேசாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவருக்கு அந்த 270 சீட்டு வரும். ஆனால் எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது ஒரு கட்சியோ ரெண்டு கட்சியோ கூட்டணி அமைச்சு தான் அந்த வாட்டி வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கிறதா இருந்தாலும் அப்படி தான் அமைக்க முடியும், இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும் ஆட்சி அமைக்கலாம்.
ஆனால் எதிர்கட்சியில் நிறைய சச்சரவுகள் ஓடிட்டு இருக்குல்ல, யாரை தலைமை ஏற்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ மோடிக்கு எதிரான ஒரு பெரிய தலைமையாக யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்தியா கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்கே வந்து அதனுடைய தலைவராக வந்து எடுத்திருக்கிறாங்க. இப்போ கார்கேவை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதகம் வந்து அவருடைய லக்னத்திற்கு 10 வீட்டில் வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அவர் டப்பு கொடுப்பார். அவர் தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பிரதமர் வேட்பாளராக மல்லிகார்ஜுன கார்கேவை இவங்க அறிவித்தாங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக டப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி டப்பு வந்து பிஜேபி இது வரைக்கும் சந்திக்காத அளவுக்கு டப்பு கொடுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ வந்து மற்ற கூட்டணி கட்சிகள் அதுக்கு ஒத்துழைக்கணும் சார். ஆனால் ஆல்ரெடி கூட்டணி சார்பாக தான் அந்த கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இவங்க மம்தாவும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தான் கார்கே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆனால் அது முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் தான் ரெண்டு பேரும் விலகி போனதுமே. ஆனால் இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறது இல்லை இல்லை, அவருடைய ஜாதகம் 10 வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நல்ல புத்திசாலி, நல்ல திறமையாக செயல்படக்கூடியவர், இந்த வியூகத்தை வகுக்கும்போது பிரமாதமாக வகுக்கக்கூடிய நபர். ஓகே, நம்ம ஜாதக நீதியாக சொல்கிறோம். இப்போ நம்ம மல்லிகார்ஜுன கார்கே நமக்கு சொந்தக்காரர் கிடையாது, மோடிஜியும் நமக்கு சொந்தக்காரர் கிடையாது. நம்ம சொல்கிறது ஜாதக நீதியாக இந்த இதுக்கு வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம அமித்ஷா ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா அவரும் வந்து நல்லா டப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான். இப்போ ரெண்டு பேரும் சேர்றதுனால நல்லா டப்பு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம இப்போ ஒரு கட்சி இதில் ஒரு கூட்டணின்னு பார்க்கும்போது யாராவது ஒருத்தரோட ஜாதகம் தானே பார்க்க முடியும். இப்போ அமித்ஷா தலைவராக இருந்து வழி நடத்தினார்னா ஜெயிப்பதுக்கான வாய்ப்பு. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மோடிஜியை வந்து முன்னிலைப்படுத்தி அந்த தேர்தல் நடக்க போகுது. எல்லா தேர்தலுமே அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லை அப்புறம் வச்சு தான் நடத்த போகிறாங்க. அப்போ மோடிஜிக்கு இது வரைக்கும் செய்த உதவி செய்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் அவங்க திசாபத்தி முடிஞ்சிருச்சு. இப்போ நடக்க போகிறது செவ்வாய் திசை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆறுக்குடைய திசை. நம்ம ஜோசிய நண்பர்லாம் சொல்லுவாங்க அட்டகாசமாக இருக்கும், அவரே வந்து 400 சீட்டு ஜெயிச்சிடுவார் அப்படின்னு இவங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விதமான ஊக்கம். அப்படி ஊக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளும் சிந்திக்கணும். ஆனால் மோடியும் பிரமாதமாக சிந்திக்கக்கூடிய மனிதர் தான். ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சுறுசுறுப்பாக அடித்து விட்டுருவார். அந்த சுறுசுறுப்பாக அடிக்காமல் சிந்தித்து செயல்பட்டாருன்னா அந்த 270 சீட்டு கண்டிப்பாக வருவார். கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நின்று ஜெயிக்கலாம், இல்லைன்னா கஷ்டம்தான் அப்படின்றீங்க. கஷ்டம்னு கிடையாது, கூட்டணி கட்சியோடு ஆட்சி அமைக்கலாம். அவங்களுக்கு தனி பெரும்பான்மை 400+ சீட்டுன்றது கொஞ்சம். இப்போ அவங்க இப்போ பொதுவாக இப்போ பாராளுமன்றத்தில் எத்தனை தொகுதி இருக்குதோ இப்போ தனி பெரும்பான்மைனா பாதிக்கு மேலே ஒரு 10 சீட்டாவது இருந்துச்சுன்னா ஆட்சி கலையாது கடைசி வரைக்கும். அதனால் இவங்க செய்ய வேண்டியது நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா ஓகே. இந்தியாவோட எதிர்காலம் இப்படி இருக்குது, அடுத்த பிரதமராக இருப்பாங்க இருக்கிறவரே இருப்பாரா இல்லை புது பிரதமர் வருவாரா, தொங்கு பாராளுமன்றம் வருமா? கிட்டத்தட்ட வந்து அப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கிரகத்துடைய நிலை பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து டப்பு கொடுக்கக்கூடிய எல்லா நபர்களுமே அது பிஜேபியாக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி இப்போ யார் தலைவரோ அவரை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். யார் முன்னிலைப்படுத்த போகிறாங்களோ அவங்க ஜாதகம் தான் பேசும். அப்படி பேசும்போது கார்கே டப்பு கொடுப்பாருன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கார்கேவுடைய தலைமையில் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 150 180 சீட்டு வாங்கும். தனித்தே நின்று விடப்பட்டாலுமே கூட நீங்கள் 150 சீட்டு வாங்கக்கூடிய அந்த வல்லமை இந்த கார்கேக்கும் இருக்குது. அவருடைய ஆமாம் ஜாதக அமைப்பு தானே, இந்த ஜாதக அமைப்பில் இந்த 150 சீட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இதர கூட்டணி கட்சிகள் சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னால் இவங்களே ஆட்சி அமைச்சுக்குவாங்க. இப்போ கார்கேவை தாண்டி ராகுல் பிரதமராக வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோஷம் இருக்குது காங்கிரஸ்குள்ளே. அது முன்னெடுத்து தான் அந்த பாரத் ஜோடோ யாத்திரையிலேருந்து எல்லாமே போயிட்டுருக்கு. ராகுலோட தசை எப்படி இருக்கு? ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சர்பதோஷம்னு ஒன்று இருக்குது. அதனால் இந்த சர்பதோஷம் அப்படின்னு இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அரசியலில் பிரவேசமாக இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரசியலில் ஜொலிச்சு வருவார். பிரதமர் ஆவாரா அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த திசாபுத்தியில் ஆவதற்கு கொஞ்சம் கடினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவருக்கு பிரதமர் ஆகக்கூடிய யோகம் உண்டு, ஆனால் இப்போ இல்லை. அவருக்கு சூரியன் எங்கே இருக்கார்? அவருக்கு 6 வீட்டில் தான் இருக்கிறார். அந்த 6 வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு பிரதமர் ஆவார் உறுதியாக, அதில் மாற்று கருத்தே என்கிட்ட கிடையாது. ஆனால் இப்போ கிடையாது. இந்த சமயம் இந்த 2024 தேர்தலில் கார்கேவோ அல்லது வேறு ஒரு நபரையோ பிரதமராக அறிவித்து இவங்க போட்டிட்டாங்கன்னா பிரகாசமான வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு உறுதியாக உண்டு ஜாதக நீதியாக. ஏன்னா அந்த நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இவருடைய கார்கேவை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து சந்திர பகவான் ரெண்டாம் வீட்லேயும் இருக்கிறார், லாபஸ்தானாதிபதி. செவ்வாய் பதினொன்றாம் வீட்லேயும் இருக்கிறார். இந்த பதினொன்றாம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால இவர் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருக்கு வந்து ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான். நேரு ஜி எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான். கலைஞரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு பதினொன்றாம் வீட்டில் சூரிய பகவான். அதனால தான் வந்து அதனால தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் கடைசி வரைக்கும் வந்து அரசியலில் ரொம்ப ஸ்ட்ராங்கான தலைவராக ஜொலிச்சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் கலைஞர். அந்த சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருந்தது தான் காரணம். எந்த தருணத்துலையும் தன்னுடைய திறமையினால் மற்றவங்களை வந்து கவரக்கூடிய வாய்ப்பை அவர் பெறுவார் நக்கலை. அப்படிங்கும்போது இந்த ராகுல் காந்தி அவருடைய ஜாதக பிரகாரம் பார்க்கும்பொழுது ஆறாம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால இந்த யாத்திரா போகிறார் இல்லையா, இதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும், நல்ல சீட் பெறுவாங்க. தலைமை வந்து பார்த்திங்கன்னா கார்கே. அதனால் இந்த பதினொன்றாம் வீட்டில் சூரியனும் செவ்வாய் சேர்ந்திருப்பதன் காரணமாக மோடி கூட்டணி மாதிரி கார்கே ராகுலோட கூட்டணியுமே நல்ல பிரகாசமான வாய்ப்போடு இருக்கு. 150 சீட்டு குறைவு இல்லாமல் நல்ல எதிர்கட்சியாக வந்தாலும் எதிர்கட்சியாக வருவாங்க. இல்லை கூட்டணி கட்சிகள் இணைந்து செயல்பட்டால் இவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. கார்கே தான் அடுத்த பிரதமர். ஆமாம், நம்ம உறுதியாக சொல்லலாம். ஆனால் வந்து இது இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, மோடிஜிக்கு 260 270 சீட்டு வரும். ஸோ 250 to 260. ஆனால் வந்து இவர் வந்து தேவையில்லாத பேச்சை பேசாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் திரும்பவும் மோடிஜி பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் கூட்டணி கட்சியோட அந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குங்களா? கூட்டணியில் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்ககிட்ட இப்போ இருக்கக்கூடிய கட்சியெல்லாம் சின்ன சின்ன கட்சி தான், ஒரு 2 தொகுதியோ 3 தொகுதியோ இவங்க தான் அப்படி தான் வாங்குவாங்க. அதனால் பிஜேபிக்கே நல்ல எதிர்காலம் இருக்குது. ஆனால் வந்து கொஞ்சம் அந்த இது குறையும், பர்சன்டேஜ் குறையுது. ஓகே, அதனால் அவங்க 150 to 160 பேசாமல் இருந்தால் 170 260 to 270 வரைக்கும் வாங்கலாம். கூட்டணி வச்சு பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அதான் அந்த ஒரு கூட்டணி கட்சி இல்லை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியை கவரக்கூடிய அந்த வல்லமை வந்து அமித்ஷாவுக்கு இருக்குது. ஏன்னா அவர் லக்னம் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம், பேசும்போது எதை எப்படி பேசணும், எந்த மாதிரி பேச்சுனா நம்ம திரும்ப வந்து ஆட்சி ஆள முடியும் அப்படிங்கிற சாணக்கியத்தனம் மிகுந்த ஒரு மனிதர். அமித்ஷா பிரதமராக வாய்ப்பு இருக்கா? கிடையாது. காரணம் என்னங்கிட்ட, அவருக்கு சூரியன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால கட்சியில் சிறந்த ஆளுமையாக இருக்கலாமே தவிர ஆட்சி ஆள முடியாது, அமைச்சராக இருக்கலாம். ஏன்னா அவருடைய ஜாதக பிரகாரம் பார்க்கும் பொழுது அவர் ஜாதகத்தில் வந்து அவர் அமைச்சராக இருப்பதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குதே தவிர, ஆனால் வந்து பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு கிடையாது. இவ்வளோ நேரம் எங்கள் கூட அவங்க பொன்னான நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.